ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, சஞ்சனா தான் கொஞ்சம் நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பா. ஆக்சுவலாக இப்போ அவளுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கனால தான் வீடியோஸ் எதுவும் சரியாக போட முடியல. நிறைய நிறைய வீடியோஸ் இருக்குது, ஒவ்வொன்றாவே கண்டிப்பாக நான் வந்து இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மேல்மலையனூர் கோவில் போகலான்ட்டு சடனாக தான் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக இது போயிட்டு வந்து ஒரு 1.5 மந்த் இருக்கும். சரி, இருந்தாலும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து எடுத்து வந்தோம், போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் போன ஒரு மெமரிஸு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் காருக்காக வந்து இந்த டாய்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். காரில் ஆக்சுவலாக வைக்கவே இல்லை, அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காரில் வந்து வைக்க போகிறோம் அந்த டாய்ஸ்லாம். அதனால் அதையும் எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு பிளேட்ஸு, ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்லை. இது வந்து நாங்கள் எப்போ கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து ஒரு 5 o'clock மேலே தான் கிளம்பணும் பிளானே பண்ணோம். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ஒரு 2-3 டேஸ்க்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து பாண்டிச்சேரி வீடியோ கூட ஒன்று பார்த்துருப்பீங்க, கைவினை பொருள்லாம் போட்ட வீடியோ. ஆக்சுவலாக இது அப்போ போனது தான், போயிட்டு அப்படியே பாண்டிச்சேரியும் போயிட்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா இப்போ வீட்டெல்லாம் பூட்டிட்டு எலுமிச்சம் பழம்லாம் வச்சு காருக்கு வந்துட்டு பூஜைலாம் போட்டுட்டு, ஏன்னா நைட் டைம் ட்ராவல் பண்ணுறோன்றதுனால கொஞ்சம் சுற்றிலாம் போட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ட்ராவல்லாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்துச்சு நைட் ட்ராவல் பண்ண. அப்படியே வந்துட்டு இப்போ தான் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து சூப்பராகவே வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பெட்ரோல் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஏரியாலே வந்து டேங்க் வந்து ஃபில் பண்ணிட்டோம். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 3000 போட்டாலே ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுது. மேபி கொஞ்சம் இருந்துருச்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு போட்டால் ஃபுல்லாகிடுது. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வண்டலூரோடு போய் தான் போயிருந்தோம். வண்டலூர் பூந்தமல்லி போயிட்டு அப்படியே வந்துட்டு விழுப்புரம் அந்த சைடு போய் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. சாரி, பூந்தமல்லியில் நம்ம மேல்மலையனூர் அந்த பக்கம்தான் போய் போயிருந்தோம். நான் ஊருக்கு போன ஞாபகத்துலேயே இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வண்டலூர் போகிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா வண்டலூருக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபுட் கோர்ட் ஒன்று வருது, நல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஃபுட்டு கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து இந்த ஏரியா இந்த ஓஎம்ஆர் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா, சாரி ரொம்ப வளர்றேன், இந்த வண்டலூர் ரோட்டில் இருக்கிற இந்த ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு ஷவர்மா ஷாப் இருக்குது, கிரில் ஷவர்மா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெரைட்டியான ஷவர்மாஸ்லாம் வந்து போட்டு தராங்க. ஆக்சுவலாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நான் சாப்பிட்டதெல்லாம் எடுக்க முடியல. அடுத்து விழுப்புரம் பக்கம் வந்துட்டோம். விழுப்புரம் பக்கம் வந்துட்டு ஒரு ஷாப்பில் வந்து டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். அப்புறம் டீலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்கக்கிட்டே கேட்டோம் எந்த பக்கம் வந்து போகிறது இந்த மாதிரி கோவிலுக்குன்னு. அப்போ வந்து அங்கே வந்து அம்மா டீ ஸ்டால் ஏதோ சம்திங் சொன்னாங்க, அதான் ரொம்ப ஃபேமஸ்னாங்க. கூகுளில் போட்டாலுமே அந்த ஷாப் வந்து வந்துருந்துச்சு, பட் என்னால் நைட் டைமில் போகும்போது சரியாக எடுக்க முடியல நினைக்கிறேன், அது கவர் ஆகிருக்காது. ஆக்சுவலாக நான் திரும்ப மார்னிங் ரிட்டர்ன் வரும்போது கவர் ஆகிருக்கும் அந்த வீடியோவில் வந்து, அது நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஊருக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு கோவில் திருவிழா போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில். பாருங்கள், இந்த மாதிரி வழியார வந்து இந்த லைட் செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு வந்து லைட் செட்டிங்ஸு, ஒரு சைடு வந்து இந்த சாமியோட உருவம் வச்சு லைட்டில் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இவர் முருகர் நினைக்கிறேன், இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க, செமையாக இருந்துச்சு. நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், பட் ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப பார்க்குறேன் இந்த லாக்டவுனுக்குலாம் அப்புறம். ஆக்சுவலாக எந்தெந்த ஏரியாவுக்கு எப்படி எப்படி போகணும் அப்படின்ற இந்த ரூட் மேப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு அதெல்லாம் இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. ஆக்சுவலாக இது வந்து டபுள் வே தான், அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா சடனாக வந்து ஆப்போசிட்லேருந்து வண்டி வந்துடும், இந்த வளைவெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா திரும்பணும். ஏன்னா வந்து நைட் டைம் வேறு இல்லையா, ட்ராவல் யாரும் பண்ண மாட்டாங்கன்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது இது வந்து டபுள் வேங்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு ரோடெலாம் ரொம்ப பக்காவாக ரொம்ப சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணும்போது. நானுமே வந்துட்டு இப்போ தான் வந்து ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு போகிறேன். அப்பா அம்மாவோட நிறைய டைம் ஒரு 2-3 டைம் போயிருக்கேன், பட் இப்போ என் பசங்க எங்களோட போகிறது வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அதுவும் நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து எந்த பக்கம் இந்த பக்கமாக அந்த பக்கமானு தெரியல. அதுக்கப்புறம் அங்கே ஒரு தாத்தா படுத்திருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்டு கேட்டோம். கேட்டதுக்கு இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்படியே வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். இது உள்ளே வந்தும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது கோவிலுக்கு. ஊர் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு திரும்ப மறுநாள் சாட்டர்டே வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் வந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா வயல்வெளியெலாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போட்டிருந்துச்சு.
போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரீட் வீடுங்களாக இருக்கும். நிறைய நல்லா இருந்துச்சு. ஊருக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்குது. என்ன ஒன்று, கோவிலில் தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்க்காரங்களே எடுத்து பண்ணுறதுனால எதுக்கு எடுத்தாலும் காசு காசுன்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளாக விருப்பப்பட்டு கொடுக்கறது வேறு, பட் அவங்க வந்து இந்த மாதிரி வசூல் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, அது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது, பட் இந்த கோவிலில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அந்த விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி அனுபவப்பட்டிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வந்து வந்தாச்சு. ஆக்சுவலி இங்கே ரூம்ஸ்லாம் இருக்குது. நமக்கு வந்து எப்போ வேணாலும் ரூம்ஸ்லாம் வந்து வேணும்னா நம்ம ரூம்ஸு கூட எடுத்துக்கலாம். பெரிய பெரிய ரூம்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ்க்கான ரூம்ஸ் இருக்குது. ஆனால் எவ்வளோ பெரியவங்க எவ்வளோ வசதியானவங்க வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரூம்லாம் எதுவும் எடுத்து தங்குற மாதிரி தெரியல. கொஞ்சம் ரொம்ப குழந்தைய கூப்பிட்டு வரவங்க, பெரிய வயசெல்லாம் பெரியவங்க இருக்காங்க, மேபி வேணால் அந்த மாதிரி எடுப்பாங்க போல் ரூமு. பட் நாங்கள் ரூம்ஸ்லாம் எதுவும் எடுக்கலை. நாங்கள் கார்லேயே ஒரு 2-3 hours வந்து படுத்துருந்தோம். ஆக்சுவலாக பாருங்கள், வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், டெம்பிளுக்கு வந்தாச்சு. ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் வந்து வண்டியை வந்து அங்கேயே ஒரு பக்கமாக பார்க்கிங் போட்டுட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டோம். அந்த ஆர்ச் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு இடம் இருக்கும், நம்ம அந்த பக்கமும் போய்க்கலாம் கார்லாம் பார்க் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக ஒரு இடம் பார்த்து காரை வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு சேஃபான இடமானு பார்த்து போட்டுட்டு, நான் பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க வந்து விழுப்புரத்துலேருந்து வந்திருந்ததா சொன்னாங்க. அவங்க வந்து பெரிய ஃபேமிலி, நிறைய பேருக்கு சமைச்சிட்டு இருந்தாங்க. பெரிய பாத்திரம் வச்சு பிரியாணிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது மறுநாள் காலையில். ஆக்சுவலாக இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கோவில் உள் பக்கமாக வந்தோன்னா நமக்கு வந்து குளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கெலாம் வந்து பிளேசஸ் இருக்குது. அங்கே வந்து கேஷ் கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோழி வாங்கி வந்து நாங்கள் சமைச்சி சாப்பிட்ருந்தோம். இதுதான் வந்து அந்த சொன்னலையே ஒரு ஃபேமிலி விழுப்புரத்துலேருந்து வந்திருந்தாங்கன்னு, இது அவங்க தான் பெரிய ஃபேமிலி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வந்திருந்தாங்க. முன்னாள் நைட்டு ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. மிச்ச பேர்லாம் அதுக்கப்புறமா வந்தாங்க மார்னிங்கு. விடிய விடிய கொஞ்சம் நேரம் ஆக ஆக நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து நிறைய பொங்கல் வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் அழகாக க்யூட்டாக பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே தெரியறது தான் பார்த்திங்கன்னா குழாய், அதில் வந்து நல்லா அந்த குடிக்கிற தண்ணியே வருது. அதே வந்து இடமே எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் பண்ண ஒரே மிஸ்டேக் என்னென்னா, பாயில் வச்சுட்டு இல்லை கீழே விரிக்கிற மாதிரியான எந்த ஒரு இதோ எடுத்துகிட்டு வரல. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சர்மமாக இருந்துச்சு. மற்றபடி வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ரொம்ப சூப்பராக வந்து பொங்கல் வச்சோம். பட் எனக்கு தான் கொஞ்சம் பொங்கல் வைக்கிறது இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால சரியாக தெரியலை எப்படி செய்யணுன்ட்டு. அதுக்கப்புறம் சேலம் நினைக்கிறேன், சேலமா ஈரோடா சம்திங், அங்கேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க வந்து கூட்டு குடும்பம், ஓரவத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, மச்சனர் ஒய்ஃபு அண்ணி ஒய்ஃபு அந்த மாதிரி அவங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பு இவங்க ரெண்டு பேர் தான். ஆக்சுவலாக இவங்க தான் வந்து எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. என்னம்மா ரொம்ப நேரமாக வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் பொங்கியே வரல அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய விறகுலாம் கொடுத்து பொங்கலுக்கு கொஞ்சம் பொங்கல் பானைக்கு முட்டு கொடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பக்கத்துலேயே கவனிச்சிட்டே இருந்தாங்க, பொங்கி வருது வெள்ளம் போடுமா இது பண்ணுமா அது பண்ணுமான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பட் நான் பண்ண மெத்தடே வேறு, அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக நான் செகண்ட் பார்ட்டாகவும் எடுத்திருக்கேன். செகண்ட் பார்ட்டில் வந்து நான் வந்து அதுவும் வரும் பாருங்கள். பாருங்கள், அழகாக பொங்கல் பொங்கி வந்துருச்சு. இந்த அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க, நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டும் பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல். பாய்.